விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு பிராணாயாமா, நாடி சுத்தி பிராணாயாமா. இந்த நாடி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடிகளும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராணாயாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாடி சுத்தி பிராணாயாமா. ஓவரால் எல்லாருமே செய்யக்கூடிய, எல்லாருக்குமே ஹெல்த் ஆஸ்பெக்டில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய, அதே மாதிரி எல்லா வித வயதினரும் செய்யக்கூடிய ஒரு பிராணாயாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடி சுத்தி பிராணாயாமா தான். ஸோ வாங்க, இப்போ நம்ம இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடது கையில் சின் முத்திரையை அடாப்ட் பண்ணிக்கோங்க. இடது கையை உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனியும் கட்ட விரல் நுனியும் உன்னோட ஒன்று டச்சாக இருக்கணும். பொறுமையாக உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி கைகளை கீழே வைங்க. இப்போது வலது கையில் நாசிக்க முத்ரா, உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் அடக்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதுகு தண்டுவடத்தை நல்லா நேராக வைக்கணும், தலையை நேராக பார்க்கணும். இடது மூக்கு வழியாக மூச்சை ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்து நல்ல கண்களை மூடி முழு கவனத்தையும் மூச்சு காற்றுல நிறுத்தி வலது மூக்கு வழியாக மூச்சை பொறுமையாக வெளியே விடணும். திரும்ப வலது மூக்கு வழியாக மூச்சை நல்லா உள்ளே இழுத்து இடது மூக்கு வழியாக மூச்சை வெளியே விடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவை ஜென்ரலி ஒரு 5 ரவுண்ட்ஸ்லேருந்து 10 ரவுண்ட்ஸ் வரைக்கும் எம்டி ஸ்டொமக்கில், அதாவது வெறும் வயிற்றில், காலையில் ப்ரிஃபரபிளி நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. சிலர் வேணும் அப்படின்னா காலை மாலை, அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட்டில் மூச்சை உள்ளே இழுத்து ரைட்டில் வெளியே விட்டு, திரும்ப ரைட்டில் மூச்சை உள்ளே இழுத்து லெஃப்டில் வந்து மூச்சு காற்ற வெளியே விடுவோம். இதே வந்து செகண்ட் ரவுண்ட் நீங்கள் செய்யும்போது ரைட் நாஸ்ட்ரல் வழியாக இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியாக மூச்சை வெளியே விடுறது. தேர்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி செய்கிறதுனால இது நம்மளுடைய நாடிகள் எல்லாத்தையும் முழுமையாக சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிராணாயாமம். ஸோ இந்த பிராணாயாமாவை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஈவன் கும்பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெத் ரிட்டென்ஷன், இதுலேயே மூச்சை உள்ள அடக்கி செய்யக்கூடிய பிராணாயாமாவும் இருக்குது. அதை வந்து ஆன்கமிங் வீடியோஸில் நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம செய்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான நாடி சுத்தி பிராணாயாமா ப்ராக்டிஸ், ஜென்ரல் ப்ரீதிங் மட்டும். இதில் அந்த ப்ரீதிங்கை அப்சர்வ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா, ஜென்ரலாக உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா ரீட்டைன் பண்ணிக்கணும், அதே மாதிரி நீங்கள் எப்பயும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், உங்களுக்கு கூட பிராணசக்தி வந்து, அதாவது வைட்டல் எனர்ஜி வந்து நல்ல ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும், அதே மாதிரி எந்த டிசீஸும் வராமல் நம்மளை தற்காத்துக்கணும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லா ஏஜ் குரூப் மக்களும், எல்லா டிசீஸ்டு பீப்புளும் எல்லாருமே தாராளமாக செய்யக்கூடிய ஒரே பிராணாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடி சுத்தி பிராணாயாமா தான். இதை வந்து ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஈவன் மெடிடேஷன் செய்கிறதுக்கு, கான்சன்ட்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களுடைய சக்ராஸ் எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நாடி சுத்தி பிராணாயமா வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த மாதிரி இந்த நாடி சுத்தி பிராணாயமா மட்டும் இல்லாமல் நம்ம பிராணாயாமாஸினுடைய சீரீஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிராணாயமாவும் இருக்கும். என்னென்ன டிசீஸ், என்னென்ன பிராணாயமா ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறதையும் நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து இந்த பிராணாயாமாவை உங்களுடைய லைஃப்பில் ரெகுலராக ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்தியாகவும் இருக்கலாம், நல்ல வந்து உங்களுடைய எனர்ஜி லெவலையும் பூஸ்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸோட ஈவன் ஆன்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ.